ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா உள்ளத்துக்கு வேலியே கிடையாது. எப்போதும் அருள் வெள்ளம் வற்றாத ஜீவநதியாக பாஞ்சுண்டே இருக்கும். அது ஒரு கடுமையான கோடைக்காலம். கிராமத்தில் நீர்நிலையெல்லாம் வத்தி போயிருந்தது. முக்கால்வாசி வீடுகளில் கிணத்துல கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தா. அந்த கிராமத்தில் இருந்தவள்லாம் பாவம் கிடைச்ச தண்ணியை ஆளுக்கு கொஞ்சமாக பகிர்ந்துண்டா. ஊரில் தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடித்து. அந்த ஊர் ஜனங்க விருப்பப்பட்டு கேட்டதால் அந்த ஊரில் மகா பெரியவா ஒரு மணி நேரம் தங்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். அந்த கிராமத்தில் இருந்த நல்லவா கெட்டவா ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அந்த சமயத்தில் ஒரு வயசானவர் வந்திருந்தார். அங்கே இருந்த எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்து விலகி நின்னா. இதிலிருந்தே அந்த கிராமத்தில் அவர் பெரிய ஆள்னு தெரிஞ்சுது. அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தார். அவர்கிட்ட உன் வயசு என்ன அப்படின்னு பெரியவா கேட்டார். எனக்கு ரொம்ப வயசாயிடுது சாமி. அப்படி இப்படி 82 வயசாயிடுது. சௌக்கியமாக இருக்கியா? சௌக்கியமெல்லாம் ஏது சாமி, வீட்டில் எப்போ பாரு சண்டை தான். வீட்டில் நான் சொல்கிறத யாருமே கேட்கறதில்ல. உடம்பும் சரியில்லை. ரொம்ப மனசு கஷ்டத்தில் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி. ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்க போல இருக்கே. ஆமாங்க சாமி. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கேப்பியா? சொல்லுங்க சாமின்னு அந்த பெரியவர் ஆவலோடு கேட்டார். உன்னோட தோட்டத்தில் பம்பு செட்டை சுற்றி வேலி போட்டு வேற யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க முடியாமல் பண்ணியிருக்க. சோத்துக்கு கூட தண்ணி இல்லாமல் ஜனங்க கஷ்டப்படுறா. உன்னோட பம்பு செட் மூலம் தண்ணி எடுத்து உன்னோட தோட்டத்தை மட்டும் செழிப்பாக வச்சுருக்க. அது உன்னோட சொத்து தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிற பாரு, அது தப்பு. உன்னோட குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிற, பம்பு செட் வேலையை உடச்சி போடு, எல்லா ஜனங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டோம், எல்லாரும் உன்னை மனசார வாழ்த்துவா, உனக்கும் சந்தோஷம் வரும்னார். பெரியவா இப்படி சொன்னதும் அந்த வயசானவர் கண்ணிலிருந்து கரக்கரன்னு தண்ணி வந்தது. பெரியவாளோட உத்தரவு கேட்டு ஜனங்களுக்கு அப்படியே ஆச்சரியத்தில் வாயடைச்சு போயிடுது. இந்த வயசானவரோட தோட்டத்தில் பம்பு செட்டு இருக்கிற விஷயத்தையோ, அதில் தண்ணி எடுக்க முடியாதபடி வேலி போட்டிருக்காருங்கிற விஷயத்தையோ, அதையெல்லாம் மீறி போய் தண்ணி எடுத்தா அந்த பெரியவர் அடிதடிக்க தயங்காதவர்னு எல்லாம் யாருமே பெரியவா கிட்ட சொல்லலை. இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்துக்குடுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டா அவ்வளோதான். அங்கேருந்து பெரியவா கிளம்புற நேரத்தில் ரெண்டு இளைஞர்கள் ஓடி வந்தா. அந்த வேலியை அந்த வயசானவர் உடைச்சிட்டார். பம்பு செட்டிலேருந்து குபு குபுன்னு தண்ணி வருதுன்னு அந்த இளைஞர்கள் சொன்னா. அந்த பம்பு செட்டிலேருந்து குபு குபுன்னு தண்ணி வந்த மாதிரி அந்த பெரியவரோட மனசும் வேலியை உடைச்சதுக்கப்புறம் இனம் தெரியாத சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருந்தது. பெரியவா சொன்ன மாதிரி சந்தோஷம்னா என்னங்கிறத அந்த பெரியவர் அப்போ தான் உணர்ந்துட்டார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.